நான் பயமா இருக்கு நான் ஊருக்கு ரொம்ப சின்ன டயலாக் பட் ஆனா பேக் வந்து நீங்க படம் பார்க்கும் தெரியும் ஏன்னா ஏன் அந்த பையன் இவ்வளவு பயப்படுறான் எல்லாரும் நார்மலா பயந்துட்டு இருக்கேன் இந்த மாதிரி ஏன் அந்த பையன் அஞ்சு ரூபாய் நடிச்சு நான் ஐநூறு ரூபாய் எல்லா விஷயத்துலேயும் பயப்படுவான் ஒரு படம் பண்ண போகிறான் அப்படின்னா பயப்படுவான் இந்த டேரக்டர்கிட்ட ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா பயப்படுவான் இந்த கூட நடிக்க போகிறோம் அப்படின்னா பயப்படுவான் ஹாஃப் ஸ்கிரீன் பயப்படுவானே தவிர பாலா வந்து ஒரு புடிவாதக்காரன் தப்பு கோபம் வந்துடும் அவர் வந்து யாரு என்னெல்லாம் பார்க்க மாட்டா அண்ணனை பொறுத்த வரைக்குமே எனக்கு ரொம்ப அண்ணன் ரொம்ப பிடிக்கும் ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு ஆர்டிஸ்டாவே பார்க்க மாட்டாங்க நீங்க அவரு இந்த படங்கள் பார்த்த பார்க்கும் உங்களுக்கு என்ன தோணும்னா நீங்க ஸ்கிரீன்ல உட்காந்து படம் பாக்குறீங்களா இல்ல ரோட்ல உட்காந்து என்ன நடக்குதுன்னு பாக்குறீங்களா என்ன தப்பு நான் என்ன பண்ணேன் எதுக்கு என்ன ஆச்சானுங்க நான் பண்ணியும் செம்ம காண்டாவது வெல்கம் டு டேட் வித் ஆதா நான் உங்களுடைய விஜே விஷாலி அண்ட் இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்ணிருக்கிற அந்த ஸ்பெஷல் கெஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருவி பாலா ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ரீசெண்ட்டாக ஜடா பண்ணியிருக்கீங்க ஜடா பற்றி சில எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள் எப்படி ஜடா ப்ராஜெக்ட் கிடைச்சிது எப்படி ஷூட் ப்ராசஸிங் இருந்தது இப்போது சக்ஸஸ் ஜடாவோட அவுட் எப்படி இருக்கு ஜடா வந்து ஒரு நண்பர் மூலியமாக வந்து குமரனை நான் மீட் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க போய் பார்த்தேன் சரி அண்ணாவுக்கு வந்து போய் பார்த்த அண்ணாக்கு எனக்கு நல்லா நல்ல சிங்க் இருந்துச்சு ரொம்ப ரெண்டு பேருக்கும் பிடிச்சி சார் டேரெக்டர் அண்ட் ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னு இல்லாமல் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு அண்ணனா தம்பி அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் சர்வே பண்ணாங்க ஸோ படமும் அப்படி தான் போச்சு ஃபுல்லாக ஜாலியாக எல்லாருமே பிரதர்ஸ் மாதிரி தான் இருந்தோம் ஷூட்டிங்கு இது வரைக்கும் பார்க்க நான் ரொம்ப நானும் கிராமத்துல இருந்து வைப்பேன் ஸோ அந்த நான் நார்மலாக ஒரு சில லொக்கேஷன்லாம் மிஸ் பண்ணேன் அந்த லொக்கேஷனில் மறுபடியும் நான் மறுபடியும் பார்த்த மாதிரி இருந்தது இந்த செட்டில் ஸோ அதனால ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சூப்பர் சூப்பர் டீம்லயே யார் வந்து ரொம்ப க்ளோஸ் உங்களுக்கு எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸோ ஓகே ஜடால் வந்து ஒரு டைலாக் எங்களுக்காக நான் பயமாறி நான் ஊருக்கு போயிடலாம்

ஏன் அந்த பையன் அஞ்சு ரூபாய் நடிச்சு ஐநூறு ரூபாய் நடிக்கிறான் அவனுக்கு கம்மி நடிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க பட் ஆனால் பின்னாடி நடந்த பேக்கோ அல்ல முன்னாடி நடந்த சீக்வன்ஸை நீங்க பார்த்துட்டு வந்து இந்த பார்த்தீங்க அப்படின்னா அவன் பயப்படுறதுல நியாயமா இருக்கு அவன் பட்டிருக்கான்ல அவனுக்கு பயம் வருமா இல்லையா அந்த மாதிரி இருக்கும் ஸோ நம்மளுடைய அமேசான் பிரைம்ல வந்துட்டு உங்களோடது நீங்க நடிச்ச ஒரு சீரீஸ் அவன் மட்டுமே இல்லை அவனும் நடிச்சும் நடிச்ச ஒரு சீரீஸ் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்த சீரிஸ் இல்லையா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க மெல்லராஜா அது வந்து அது இருக்கு ரொம்ப ஜாலியாக பண்ணது பட்டு இது கொஞ்சம் கஷ்டம்னு சொல்ல முடியாது கொஞ்சம் கோயம்புத்தூர் ஸ்லாங் வந்து நம்ம நம்ம வந்து வேடிக்கை பார்க்க போனதோட சரி அந்த அந்த ஸ்லாங் பேசணும் அப்படின்றது நான் கஷ்டப்பட்டனாலே எங்கள் இயக்குனர் குகல் எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாப்புல அந்த ஸ்லாங் எங்கிட்ட இருந்து வாங்குறது அதுவும் கொஞ்சம் நம்மளுக்கும் நல்லா ஜாலியாக பாபி என்ன ஸோ காயத்ரி அக்கா அப்புறம் யுவன என்ன எல்லாருமே ஜாலியாக ரொம்ப ஃபன்னாக சூப்பராக போச்சு சூப்பர் சூப்பர் ஸோ அருவியில் ஸ்டார்ட் ஆச்சு இல்லையா ஸோ நான் வந்து நீங்க வந்து அருவியில் ஆன் ஸ்க்ரீன்ல இருந்தீங்க நான் ஆஃப் ஸ்க்ரீனில் இருந்தேன் ஸோ அப்படி வந்து அப்பத்துலேருந்து நம்ம டிராவல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் அண்ட் அவங்களோட க்ரோத் எல்லாமே நான் பார்த்துருக்கேன் ஸோ கிட்டத்தட்ட ஒரு பத்து படங்களுக்கு மேலே நீங்க பண்ணிட்டீங்க இல்லையா அடுத்து தான் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலான்னு இருக்கீங்க ஒரு நூறு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ வந்து ஒரு ப்ராஜெக்ட் முடிக்க போறேன் தெலுங்குல பண்ணி முடிச்சிருக்கோம் சோ அதுவும் ஒரு அவார்ட்காக சோசியல் இஷ்யூ பேசக்கூடிய ஒரு மூவி அதுவும் முடிஞ்சு இன்னும் ஒரு ரெண்டு நாள் மட்டும் சாங்க்காக இருக்கு சூப்பர் சூப்பர் இப்போ இப்போ நீங்க தெலுங்கு தவிர்த்து வேற என்ன லாங்குவேஜ்ல பண்றீங்க நான் மலையாளம் ஒரு படம் பண்ணியிருக்கேன் இந்த இப்போ ஃபர்ஸ்ட் டைம் தெலுங்கு பண்ணியிருக்கேன் அப்புறம் தமிழ் இது மூணு மட்டும் தான் பண்ணிட்டு யோகி பாபு அண்ணாவோட நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க அண்ணா எப்போயுமே செட்டில் ஜாலி தான் அதுவர்களே நம்ம என்ன நம்ம என்ன ஒரு இதுல சீரியஸாக இருந்தோம்னா அப்படியே நம்ம அப்படியே அயன்படுவோம் அடக்கி வச்சுக்கணும் அண்ணன் ஒரு கவுண்டர் வச்சுட்டு போயிடையே இருந்துருவார் நம்ம கேட்டு சித்தோம்னா திட்டு வாங்க வேண்டியது தான் ஸோ அதை வந்து அப்படியே கொஞ்சம் அண்ணன் முடியலண்ணி கட் பண்ணிடலாம் சாரி சாரிண்ணா அப்படி அந்த மாதிரிலாம் போவோம் ஸோ நமக்கு அந்த 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 ஸ்பாட்டில் வருமா நான் அடிச்சிட்டு போய்டு ரொம்ப ஒரு சிம்பிள்னா என்ன வந்து நம்ம சீக்வென்ஸ் போயிட்டு இருக்கோம் டயலாக்லாம் பேசிட்டு இருக்கோம் நான் பேசி முடிச்சுட்டு அவர் வந்து பேஸ்ட் வேல எடுத்துட்டுப் போறாரு. அவர் டேர்ன் பண்ணிட்டு ஒரு சின்னதா ஒரு மாதிரி சொல்லிட்டு போறாரு. ஆமாடா எங்க எல்லாம் இங்க வாங்க அப்படினு போய்றாரு. அது கேமரா கேட்காது நமக்கு மட்டும் கேட்கும் அப்போ நமக்கு கேட்டா கேக்குமா அது சிரிப்பு தாங்க முடியாது. அது அடக்கிட்டு அவர் கூட ஒர்க் பண்ண இது ஒன்று கண்டிப்பா வேணும். இது கண்ட்ரோல் பண்ணிக்கணும். கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சிருக்கணும். என்ன மாதிரியான மரண கலை கலாய்ச்சாலும்

அரவிந்த் அரவிந்த் சார் ரெண்டு மூணு பேர் எடுத்துக்கோங்க சரியா சோ நீங்க வந்து பாலாவை கிடையாது இப்போ இப்ப வந்து அந்த ரெண்டு மூணு பேர் ஓகேவா அரவிந்த் வேற யாரு குரு ஓகே ஃபைன் அவங்க மூணு பேருமே வந்து இப்போ உங்களுக்குள்ள இருக்காங்க பாலா அனெமோர் இப்ப நான் வந்து அவங்க மூணு பேர்கிட்ட வந்து ரெட் பல்ப் காட்டும் பால பத்தி என்னெல்லாம் நெகட்டிவ் இருக்கோ அதெல்லாம் சொல்லணும் ஒயிட் பல்ப் காட்டும்போது பாலை பத்தி என்னெல்லாம் பாசிட்டிவ் இருக்கோ அதெல்லாம் சொல்லணும் ஸ்டார்ட் பண்ணலாமா ஓகே பாலா வந்து ஒரு பிடிவாதக்காரன் தப்பு டப்புன்னு கோபம் வந்துடும் அப்புறம் வந்து யார் என்னன்னலாம் பார்க்க மாட்டான் என்ன தோணுதோ போட்டுன்னு பேசிடுவோம் அது யாராவது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா அது என்ன சொன்னாலும் செய்வான் என்ன இது இவங்க என்ன எவ்வளோ பழக்கம் இருக்கும் அப்படின்னா ஒரு நாள் பழகியிருந்தாலும் சரி ஒரு வருஷம் இருந்தாலும் சரி அதே மாதிரி வந்து யாராவது என்ன ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு அதுக்கு ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணாலும் வந்து பேசணும் அப்படின்னா ஓகே பண்ணுறோம் பட்டு அவனுக்கு ஒரு பெரிய ஈகோ பிரச்சனை என்னென்னா அவங்க கூட ஒரு கமிட்மெண்ட்டு அதை வந்து ஒரு எதிர்பார்ப்பான் அதை ஒரு சின்ன ஒரு கேட்மெண்ட் அதை பண்ணலன்னா அவளுக்கு உந்துரும் அது இருந்தாலும் என்ன ஒரு டைம் சாரி சொல்லிட்டா ஏற்றுப்பான் அது ஒரு புடிவாதம் முடிச்ச என்ன அதுக்கு ஒன்று வேணும் அப்படின்னா அது எவ்வளோ அதுக்கு வாங்கிடும் அது ஒரு பொருளாக இருக்கட்டும் அதுக்கு அவர்கிட்ட அழுது பொருண்டு அப்படின்ட்டு பொருள் அப்படின்றதுன்னா அது ஃப்ரெண்ட்ஷிப் குள்ள இருக்கிறது என்னன்னா இம்பார்ட்டன் கொடுப்பான் மற்றவங்களுடைய மற்றவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க மற்றவங்க என்ன அவங்களுக்கு என்ன இடத்துக்கு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவான் அதை வந்து அவங்க கூட்டு போ அவங்களே தெரியாமல் கூட்டு போவான் அதே மாதிரி இவன இவனை கூட்டு போகலாம் கஞ்சி கதை பச்சையே கேட்பான் அவனுக்கு அசிசி வந்துட்டுவான் இன்னொன்னா மோஸ்ட்லி அந்த பசங்க கூட இருக்கும்போது ரொம்ப ஜாலியாக இருப்பான் இதில் இன்னும் அப்படியே ஆப்போசிட்னா

எல்லா விஷயத்துலையும் பயப்படுவான் ஒரு படம் பண்ண போறான் அப்படின்னா பயப்படுவான் இந்த டைரக்ட்டை ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னா பயப்படுவான் இந்த ஆர்டிஸ்ட்டு கூட நடிக்க போகிறோம் அப்படின்னா பயப்படுவான் ஆஃப் ஸ்கிரீன் பயப்படுவானே தவிர ஆன் ஸ்கிரீன் மாட்டான் அதுதான் அதனுடைய இந்து ஸோ அந்த பயம் போயிருச்சு அப்படின்னா இன்னும் நல்லா பண்ணுவானான்னு எனக்கு தெரியல பட் அந்த பயம் வந்து ரொம்ப விஷயம் எல்லார்டையும் ரொம்ப ஜோயிலாக இருப்பான் ரொம்ப ஜோயிலாக இருப்பான் யார்கிட்டயும் ஒரு நாள்ல ரொம்ப ஜோயிலாக இருப்பான்

ஓகே அது தவறு வேண்டாம் கொஞ்ச நேரத்துக்கு ஓகே சோ இப்போ நீங்க வந்து ரஞ்சித் அண்ணா நீங்க வந்து இப்போ வந்து ஸ்கிரீன் முன்னாடி இருக்கீங்க ஒரு பாலா வந்து ஒரு சீனை வந்து சொதப்பிட்டாரு சொதப்பிட்டாருனா எதிர்பார்த்த ஒரு அவுட் அதில் வந்து வரல ஆனால் வந்து ரொம்ப கேஷுவலாக ரொம்ப நிறைய சூப்பராக பண்ண மாதிரி உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு இருக்காரு ஓகேவா எக்ஸ்ட்ரீமாக ரஞ்சித் அண்ணா வந்து எப்படி கோவப்படுவார் செட்டில் கோவமே போட மாட்டார் கோவம் வந்தா கோவம் வந்து பார்த்துருக்கீங்களா அண்ணன் வந்து செட்டில் பொறுத்த வரைக்கும் கோவமே வராது இது ஆக்சுவலி வந்து என்னென்னா நான் எனக்கே நடந்திருக்கேன் நான் எனக்கு நான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு பண்ண படம் வந்து மெட்ராஸ் ஃபஸ்ட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் அப் போய்க்கிறாங்க வாய் வந்து எனக்கு கொல ரோல் ஆயிடுச்சு என்னன்னா எல்லாருக்குமே வந்து இருக்குது இது வந்து நார்மலா இருக்குது அம்மா வந்து ஆக்சுவலி சென்னை ஸ்லாங் பேசுறவங்க எல்லாருமே வச்சு பார்த்தீங்கன்னா நிறைய பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் ட்ரை பண்றவங்க வந்து ஒரு சிலர் நல்லா பேசுவாங்க ஒரு சிலர் அப்படி இருக்கும் அதில் வந்து இந்த சென்னை ஸ்லாங் அந்த நார்த் மெட்ராஸ் வந்து இருக்குது இக்குது இக்குது இந்த மாதிரி சொல்கிறோம் அப்படி அப்போ வந்து இந்த இன்னொன்று இருக்குது இக்குது நான் மெட்ராஸ் லாங் பேச ட்ரை பண்றேன் ட்ரை பண்றேன்ற பேர்ல இதை போட்டு குழப்பிக்கிட்டே இருந்தேன் அண்ணன் வந்து நல்லா இல்லைடா ஏன் இது இருக்குது அது அழகாக சொல்லுவேன் ஒன்றும் இல்லை அட்ரான் எனக்கு கொஞ்சம் பதட்டம் ஆகிட்டேன் நான் ஒரு இரண்டு டேக்கு போயிருச்சு நான் கார்த்தியண்ணா இருக்காங்க கல்யாணம் இருக்காங்க ஸோ எல்லாருமே இருக்காங்க ஸோ கொஞ்சம் பதட்டம் ஆயிடுச்சு கட கடன்னு ஒரு மாதிரி ஸோ அதுக்கப்புறம் வந்து அப்பமா அண்ணன் ரொம்ப கூட ஒன்றுமே இல்லை ஜாலியாக பண்ணு ஒன்றுமே இல்லை போவார் நீ பண்ணுறப்போறேன் அப்படின்னாரு ஸோ அடுத்த டேக் வந்து என்னெல்லாம் பண்ண முடியுது அந்த மாதிரி அவ்வளோ ஸ்வீட் ரொம்ப ஸ்வீட் கண்டிப்பாக அவர் ரஜினி சரோட ஒர்க் பண்ணியிருக்காரு கார்த்திக் சரோட ஒர்க் பண்ணியிருக்காரு ஸோ அதே மாதிரி ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் இருக்காங்க அங்கதான் இருக்காங்க பட் அவர் எதிர்பார்த்த ஒரு சீன் வந்து அவருக்கு கிடைக்கல போய் அவங்க அவங்க அவர் வந்து அந்த ஆர்டிஸ்டை கத்தவும் முடியாது அவங்க கிட்ட கேட்கவும் முடியாது ஆனா ஆனாருக்கு அந்த சீன் வேணும் ஆனா அவர் மண்டைக்குள்ள அது ஓடிகிட்டுருக்கு அவர் வந்து செட்டில் உட்காந்துருக்காரு எப்படி பிஹேவ் பண்ணுவாரு இப்போ நீங்க தான் ரஞ்சித அண்ணா சரி ரொம்ப நல்லா இருக்கு உமோ ஆக்சுவலி ரொம்ப சூப்பரா இருக்கு நம்ம ஏன் இப்படி ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது நம்ம வேணால் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாமா எப்படி ப்ரோ ஆக்சுவலி நீங்க அந்த சீக்குவென்ஸ்லாம் இந்த இடத்துல கால் இந்த பக்கம் போட்டு அவங்க இந்த மாடலேஷன்ல கொஞ்சம் பண்ணி பார்க்கலாமா ஷியூ டோன் மென்ட் ஆஹ் ஷோர் ஷோர் பண்ணிடலாம் மேம்

எனக்கு எல்லா நான் எல்லா செட்லுமே ஜாலியாக தான் இருக்கேன் எந்த செட்லுமே நான் சீரியஸாக இருந்ததே கிடையாது எல்லா செட்லுமே ஜாலியாக இருக்கேன் ஆனால் நான் அந்த மெட்ராஸில் இருந்த செட் அந்த அந்த ஹாப்பினஸ் வந்து எனக்கு இன்னும் எந்த செட்லேயும் கிடைக்கல சூப்பர் சூப்பர் அதுதான் உண்மை நான் அந்த ஃபர்ஸ்ட்டு எனக்கு படத்தை ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு எடுத்து பண்ண படத்தில் நாங்கள் பண்ண அட்டகாசங்கள் அதுவும் அதை சுற்றி இருந்த மக்கள் ஸோ நீங்கள் ரஞ்சிதன் நான் ரொம்ப ஸ்வீட் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க லெஸ்ட் நீங்கள் நீங்கள் ஹோல் செட்லியே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆன மறக்கவே முடியாமல் ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொல்லுங்களேன் ஏதாவது குட்டார்க்கெலாம் பேடாக இருக்கலாம் இல்லை லேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கலாம் எது வேணாலும் கபாலி ஷூட் போயிட்டு இருந்தாது அப்போ தான் தலைவரை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்கோம் நம்ம நேரில் ஸோ அந்த பயம் எல்லாமே உள்ளுக்குள்ளே இருக்குது ஸ்க்ரீனில் இருக்குது ஃபஸ்ட் டைம் ஒரு மாதிரி டயலாக் பேசணும் என்னன்னா வந்து அவர் முன்னாடி நம்ம வந்து எந்திரிச்சு நிற்கிறதே பெரிய ஒரு மாதிரி கிட இருக்கும் ஆனால் வந்து டைலாக் பேசிட்டோம் ஸோ அந்த ஒரு பதவர்த்தம் இருக்குது உள்ளுக்குள்ளே ஃபர்ஸ்ட்டு எனக்கு பக்கத்தில் ஒரு அறின்னு ஒரு அண்ணா பேசணும் அவர் என்ன பண்ணார் அவர் ஆக்சுவலி ஒரு அவர் வந்து ஒரு செம்ம நல்ல ஆர்டிஸ்ட் ஒரு ரோல் கொடுத்தா அவ்வளோ டெடிக்கேஷனோ அவ்வளோ பர்ஃபெக்டாக நடிக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் ரொம்ப பயம் இல்ல அவருக்கும் அவருக்கும் இந்த தலைவர்னால் ரொம்ப பிடிக்கும் ஏன்னு சொல்லி சொல்லவும் தலைவரை பார்த்தோன்னே அவர் கம்முன்னு சைலண்ட் ஆகிட்டார் எதுவும் எதுவுமே சொல்ல ஆக்சுவலி அந்த செட்டு என்னன்னா ஒரு பொண்ணு பொண்ணுங்க பசங்க அப்படின்ட்டு ஒரு ஐநூறு பேர் இருக்காங்க எல்லாருமே சிரிச்சிட்டாங்க எனக்கு என் ஹார்ட் பீட் அப்போவே வந்து ஒரு ஐம்பதுன்னு ஒரு துடிச்சிருந்தது அப்படியே ஐநூறு ஆயிரம் போயிடுச்சு கிடக்கடைகளுக்கு உள்ளுக்குள்ளே ட்ரெயின் ஓடிக்கிட்டு இருக்குது அடுத்த டெலக் அடுத்த அவர் வந்து அடுத்த ஷாட்டில் கரெக்டாக பேசிட்டாரு அடுத்த அவர் அவர் ஃப்ளோ அடுத்த ஃப்ளோ நான் எடுக்கணும் சாரை பேசி முடித்தோன்னே தலைவர் பேசி முடித்தோடனே நான் அடுத்து எடுக்கணும் கடைக்கிடையில ஓடிட்டுருக்கேன் நானும் சரி ஐயோ நம்ம பண்ணால் வந்து வச்சிருவாங்களே அப்படின்ட்டு உள்ளுக்குள்ளே ஓடிட்டுருக்கு ஃபஸ்ட்டு ஏஞ்சி அவர் சொன்னோடனே கரெக்டாக ஏன்ச்சு சொல்லிட்டேன் டை டைலாக்ஸ் சொல்லிட்டு கொண்டேன் அப்புறமேட்டு வந்து அண்ணா நான் சொன்னார் ஓகே ஓகேடா என்ன பண்ணு க்ளோஸ் அப் போயிடலாம் அதுக்கு வந்து அந்த பக்கம் க்ளோஸ் அப் போயிடலாம் அப்படின்ட்டு அதுக்கு தலைவரும் இருக்கார் க்ளோஸ் அப்புக்கு தலைவர் இருக்கார் அதெல்லாம் அப்போ அப்போவே பேன் ஆகிட்டேன் தலைவர் என்னீங்களே இருக்கவே வாணாம் நீங்கள் தாராளமாக போகலாம் நாங்கள் கேரளா பார்த்து என்னங்க பேசி ஆனால் அவர் இருக்கார் அதுவே நமக்கு பெரிய ப்ளஸ் மாதிரி ஆகிருச்சு ஸோ அந்த டைலாக் அப்போ க்ளோஸ் அப் போகும்போது அப்பவும் மறுபடியும் நான் பாதி டைலாக்லேயே வாய்க்கு வளர்த்திட்டேன் இதெல்லாம் ஃபஸ்ட்டு டைலாக்லேயே ஆயிருக்க வேண்டியது இதெல்லாம் செகண்ட் இப்போ க்ளோஸ் வைக்கும் போது அதில் வந்து பெரிய ஏன்னா ரெண்டு டைலாக் பேசுவேன் ஃபர்ஸ்ட் டைலாக் பேசும்போது செகண்ட் டைலாக் பேசும்போது ஒரு கேப் இருக்கும் அதில் ரெண்டாவது வளர்ச்சி அண்ணன் வந்து ம் ஜாலியாக பண்ண ஒன்றும் இல்லை ஆடிட்டார் ஸோ அது வந்து எப்படி சொல்கிறது ஒரு ஒரு ஹெட் மாஸ்டர் முன்னாடி வந்து ஒரு பையன் வந்து ஒரு ஸ்கூலில் இருக்கும் ஒரு ஹெட் மாஸ்டர் முன்னாடி ஒருத்தர் வந்து ஒரு ஒரு ஸ்பீச்சோ ஏதோ ஒன்று பண்ணுறான் அப்படிங்கும்போது கூட வந்து ஒரு அப்பாவோ அம்மாவோ ஒரு அண்ணனோ கூட நின்று நம்மள பூஸ்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி செம்மையாக கெத்தா ஏ என்ன இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை எங்கள் ஹெட்மாஸ்டர் என்ன எனக்கு என் தலைவரே இருக்கட்டும் எங்கள் தலைவர் எனக்கு தலைவர் ரொம்ப பிடிக்கும் தலைவர் இருக்கட்டும் ஆனால் என் கூட எங்கள் அண்ணன் இருக்குது ஸோ எனக்கு பிரச்சனை இல்லை ஐ மீன் அந்த கான்ஃபிடென்ட் தான் ஒரு அந்த அவ்வளோ கான்ஃபிடென்ட் உங்களுக்குள்ளே ஒரு ரொம்ப ரொம்ப ஹாட் ரொம்ப சூப்பர் சூப்பர் நம்ம வந்து நிறைய ப்ரொஃபஷனலி பேசியாச்சு இப்போ நம்ம ஒரு செக்மெண்ட் உள்ள போகலாம் ஓகே ஸோ இந்த செக்மெண்ட் பேர் வந்து உல்டா உல்டா ஆமாம் உல்டா ஸோ நான் உங்ககிட்ட வந்து சில क्वेश्चंस கேட்பேன் எந்த क्वेश्चन கேட்டாலும் நீங்கள் அதுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு ஆன்சர் கொடுக்கணும் ஓகேவா ஸோ ரெண்டு இடத்துல மட்டும் ரெண்டே ரெண்டு இடத்துல திடீர்னு உங்களுக்கு ஆன்சர் வரல அந்த இடத்துல அப்படின்னா அங்கே மட்டும் நீங்கள் உல்டா வேர்டை யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டே ரெண்டு இடத்துல மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ணலாமா வாட்ச் ரொம்ப நல்லா இருக்கு எங்கே வாங்கி சேவ் சேவ் நாளைக்கு இல்ல இட் லுக்ஸ் குட் ஆக்சுவலி இப்படி விட்டுருங்களா சரி காலேஜுக்கு எல்லாம் எப்படி போய் கண்டினியூ பண்றியா இல்லையா क्वेश्चन கேட்க கூடாது அவுட் எனிவேஸ் அவளை அவ திரும்பல அவுட் பா ஓகே உங்களுக்கு வந்து உங்களுக்கு என்ன பண்ணா ரொம்ப கோவம் வரும் கோவம் வந்து நான் எல்லா கோபப்பட மாட்டேன் எனக்கு ரொம்ப எனக்கு பிடிச்சவங்க எனக்கு அதுதான் மோஸ்ட்லி அவனும் கூட மட்டும் பசங்க கூட மட்டும் தான் ஏன்னா நான் ஒரு விஷயம் நான் பண்றேன்னு இருப்பேன் ஸோ அது அவனுக்கு பண்ணாமல் இருந்தானே எனக்கு வரும் நான் அப்போ தான் அவனுக்கிட்ட சண்டை போடுவேன் எனக்கு கால் பண்ணுறேன் நான் இந்த எத்தனை மணிக்கு வச்சா கால் பண்ணுறேன் அப்படின்னு வாங்க சோ இல்ல காலோ இல்ல என்ன வரணும் அப்படி நம்ம அப்படி வரல அப்படினா நான் அப்ப போடுவேன் ஓகே உங்களுக்கு நான் ஒரு செக்மெண்ட் குடுக்குறேன் ஓகேவா இந்த செக்மெண்ட்ல நீங்க எவ்வளவு ஆக்டிங்ல எவ்வளவு லவ் இருக்கு அப்படி இந்த செக்மெண்ட்ல நான் கண்டுபிடிப்போம் சரியா சரி ஓகே ஒரு நீங்க வந்து நடந்து போயிட்டு இருக்கீங்க ஒரு ரோட்ல ஆப்போசிட்ல வந்து ஒரு அஞ்சு பேர் ஒரு அஞ்சு பேர் ஒருத்தர வந்து அடிச்சிட்டே இருக்காங்க அஞ்சு பேரும் ரவுடிஸ் ஓகேவா அஞ்சு பேர் ஒருத்தனை அடிச்சுட்டே இருக்காங்க நீங்க போய் தடுக்கவும் முடியாது ஏன்னா நம்மளுக்கு தெரியுமே நம்மளை பத்திதான் ஓகேவா ஆனாலும் உங்களுக்கு பயங்கரமா கோவம் வரும் உங்களுக்கு யூஸ்வலாவே உங்களோட உங்களோட பர்சனாலிட்டி எப்படின்னா பயங்கரமா கோவம் வர ஒரு பர்சனாலிட்டி பட் அந்த கோவத்தை எப்படி காட்டுவீங்கலாம் தெரியாது பட் யூஸ்வலி உங்களுக்கு ரொம்ப கோவம் வரும் அடிச்சுட்டே இருக்காங்க ரொம்ப நேரம் பாக்குறீங்க விட்டுருவா விட்டுருவான்னு நினைக்கிறீங்க விடவே மாற்றானுங்க நீங்க போய் தடுக்க போறீங்க உங்களையும் போட்டு அடிச்சிட்டானுங்க எல்லாரும் பார்த்துட்டாங்க சுத்தி ஒரு நூறு பேர் இருக்காங்க எல்லாருமே பார்த்துட்டாங்க பயங்கர அசிங்கம் ஆயிடுச்சு அந்த இடத்துல நீங்க பண்ணுவீங்க உங்களுக்கு வந்து ஒன் மினிட் பண்ணுவீங்கன்னு சரிங்க பண்ணி காட்டணும் என்ன தப்பு நான் என்ன நான் பண்ணிய செம்ம நான் அவன் எம்புறான் நீ எதுக்கு நடுல முதல்ல போனே ஏய் அவன் நீ அஞ்சு பேர் ஒருத்தன் அடிக்கிறாங்க ஏய் அஞ்சு பேர் அடிக்கிறாங்க ஒரு வாங்குறான்ல ஒத்த தான் அஞ்சு பேர் அடிவாங்கறா சுத்தி இருக்கங்கள வேடிக்கை பார்த்தத தான் இருந்தாங்க உனக்கு மட்டும் எதுக்கு அக்கறை அவங்க பார்க்கறான்னா நானும் அதை பார்க்கணுமா அப்ப நீ திரும்ப அடிச்சிருக்கணும் ஏன் அடி அடிக்க முடிஞ்சால் அடிச்சிருக்க மாட்டேண்ணா அப்ப அடி வாங்கிட்டாலே விட்டுரு நான் அடி வாங்கிட்டேன் அவனை அடியணும் சரி இப்போ ஒன்று அடித்தான் எல்லாம் அவன் வந்துகிட்ருக்கான் என்ன பண்ணப் போற ஒத்தனை வரலாம் அஞ்சு பேர் வரான் ஒருத்தன் தான் வரான் அப்ப தனியாக சண்டை வச்சான் அவ்வளோதானா நீ நல்லா கேள்வி கேட்டால் கோ அடித்த பர்சன்ட்டை நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணீங்க என்ன ரீசனுபிள்னு இருக்குதுல்ல

ஏன்னா என் வா எப்படின்னா எப்படி என் பாடிக்கும் என் வாய்ஸுக்கும் சம்மந்தம் இருக்காதோ அதே மாதிரி என் கோவத்துக்கும் எனக்கும் சம்மந்தமாக இருக்காது ஸோ நான் அவ்வளோ சீக்கிரம் ட்ரிகர் ஆக மாட்டேன் ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் மோஸ்ட்லி என்ன சுச்சுவேஷன் என்ன எதுக்காக சண்டை அப்படின்னு மோஸ்ட்லி தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அவங்கள பிரிச்சு விடவே ட்ரை பண்ணுவேன் அந்த மாதிரி எதுவும் இப்போ வந்து நம்ம ஒரு ராபிக் ஃபயரோட ரவுண்டில் போயிடலாம் சரி இது வந்து செலிபிரிட்டிக்குவெஸ்ட் இது பேர் ஓகேவா ஃபர்ஸ்ட் கேஸ் எந்த ஏஜ்ல அந்த மாதிரி இன்னும் யாரும் நடக்கலங்க ஃபர்ஸ்ட் கிஸ் கூட நடக்கலையா எங்க அம்மா தான் எனக்கு கிஸ் பண்ணிருக்காங்க ஐச்சோ கே காம்லே இருக்கலாம் ஃபர்ஸ்ட் ஹக் ஃபர்ஸ்ட் ஹக் அதுவே எங்க அம்மா தான் பண்ணிருக்கு அம்மா அக்கா தங்கச்சி இந்த மாதிரி தான் গার্লフレண்ட் க்ரஷ் அந்த மாதிரி எல்லாம் எதுமே கிடையாது இன்ஃபெக்சுவேஷன் கிரஷ் சிரி மாட்டீங்களா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கூல்ல ஒரு புள்ளைய லவ் பண்ணேன் கிட்டத்தட்ட ஒரு செவன் இயர்ஸ் ஒன் சைட் நான் லவ் பண்றேன் அந்த பிள்ளை தெரியவே தெரியாது சரிங்களா பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சு செவன் இயர்ஸ் தெரியாது தெரியவே தெரியாது ஏன்னா அந்த பொண்ணு நானும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து டென்த் ஸ்டாண்டர்ட் வரையும் ஒன்னா படிச்சோம் அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்துச்சு அந்த பொண்ணு வேற காலேஜ் ஸ்கூலுக்கு போயிச்சு நான் வேற ஸ்கூலுக்கு போயிச்சேன் அங்கே அந்த லவ் முடிஞ்சிச்சு நான் இப்போவும் போனாலும் போய் பாப்பேன் சும்மா அப்படியே பாப்பேன் அதுக்கப்புறம் வந்துடுவேன் அவ்வளவுதான் அதான் சொல்லிட்டு நான் இல்லையே கிடையாது லவ் நாவே ஒரு டிஸ்டன்ஸ் தான் நமக்கு பார்ப்பேன் பிடிச்சிருந்தா அப்படியே பார்த்துட்டு அப்படியே வச்சிரு ஏன் இப்போ ரீசெண்டா வந்து ஒரு பொண்ணு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு நான் காலேஜ் படிக்கும் போது வந்து தெரியும் நல்லாவே பிடிச்சிருந்தது சரி நம்மளே வச்சுக்கணும் அப்படியே சொல்லிட்டு தூரத்தை வந்தே பார்த்துட்டு அப்படியே சேர்த்து வச்சுக்கினேன் அப்பப்போ போட்டோஸ் அப்படியே பார்ப்பேன் சரி நல்லா பேசுவோம் நல்லா பேசுவோம் நம்ம கேஷுவலாக ஃப்ரெண்ட்லியா பேசுவோம் ப்ரொப்போஸ்லாம் பண்ணதே இல்லை

அதில் ரெண்டு பேர் கல்யாணம் ஆயிடுச்சு வா அதனால ஸோ லவ் எனக்கு ரொம்ப தூரம் ஏன்னா வந்து ஒன்மையாக ஃப்ரேங்காக சொல்லணும்னா இது சும்மா ஜாலிக்கு தான் ஏன்னா நான் ரொம்ப டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி ஃபாலோ விட நான் ரொம்ப அதில் ரிலேசி இப்போது வந்து ஏ என் ஃபேஷனுக்காக நான் ஓடுற அந்த டைமில் கூட க்ரஷ்காக ஓடினது கிடையாது ஏன்னா ஒரு ஒரு இப்போ சொல்கிறாங்களா நான் அந்த பொண்ணுக்காக காலங்கத்தில் போய் எட்டு மணிக்கு ஆள் வருது நிப்பாக அப்படியே நான் பார்த்து லுக் பாரு அப்படியே கே

தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட நான் இந்த டேவை சொல்லுவேன் அப்படின்னா ஏன்னா எனக்கு நான் அதுமாரி மாதிரி சுச்சுவேஷன் நிறைய அனுபவிச்சிருக்கேன் ஸோ எனக்கு அதுமாரி நிறைய என் சின்ன வயசுல இருந்து நான் எடுத்த ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்து எங்க நீங்க எடுத்து எங்கே எடுத்திருப்பீங்க இல்லை எனக்கு ஞாபகம் இல்லை நான் என் ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டு மாட்டோடு எடுத்தேன் அது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு கண்ணுக்குட்டி போட்டுச்சு ஸோ அது கூட அதுக்கிட்ட யாருமே போக மாட்டாங்க ஆனால் நான் போவேன் அப்போது எனக்கு வயசு வந்து ஒரு மூணு வயசு ஸோ அந்த அது கூட என்னை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்தது அப்புறம் வந்து எங்கள் அம்மா வந்து வீட்டில் வந்து அரிசி ஒழிக்கிட்டு இருந்தாங்க வாசகாலில் அப்போ கூற விடு வாசக்காலில் அரிசி ஒழிக்கிட்டு இருந்தாங்க எங்கள் அப்பா அப்போ ஃபோட்டோ எடுக்க போனார் வெறும் ஜட்டியோடு நின்று இப்படி போஸ்ட் கொடு ரஜினி மாரி நின்று போ ரஜினி சார் மாரி நின்று போஸ்ட் கொடுத்து ஃபோட்டோ எடுத்தது அப்புறமா இண்டஸ்ட்ரிக்கு வந்தது அப்போ இண்டஸ்ட்ரியில் வந்து எல்லோருமே ஒரு ஒரு டே தலைவரை மீட் பண்ணது அப்புறம் வந்து நான் இது வரைக்குமே வந்து நான் ஸ்க்ரீனில் மட்டுமே பார்த்தவங்கள வந்து நான் நேரில் பார்த்தது அவங்களாம் வந்து நம்மக்கிட்ட கொஞ்சம் வந்து பேசினது நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னது தலைவர் வந்து நான் தலைவர் வந்து இது வரைக்கும் நான் ரொம்ப நாள் பார்த்துருக்கேன் நான் என்ன பா வடங்கள்ல எங்கள் அப்பாவை எங்கள் அப்பா படம் பார்க்கும்போது உட்காந்து பார்ப்பேன் நல்ல விஷயங்கள் அப்படி இப்படின்னு இதெல்லாம் ரஸ்ட்டு ஒருத்தவங்க சரி நம்மளை ரொம்ப பார்த்து வியந்தவங்கள வந்து நம்மளை பாராட்டும் போது அந்த நாளுமே எனக்கு சிறப்பாக தான் ஸோ அதெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும் லைஃப்ல வந்து வெரி ஃபஸ்ட் ஆர்னிங் எவ்வளோ வாங்குனீங்க எவ்வளோ சம்பாதிச்சீங்க காசாக வாங்கினது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு வாங்கினது வந்து தௌசண்ட் ருபீஸ் காலேஜ்ல காலேஜ் படிக்கும் போது அது வரைக்குமே வந்து நான் படிச்ச ஸ்கூல்ல எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ்னா ஷீல்டு கொடுக்க மாட்டாங்க கப்பு கிளாஸு டிஃபன் பாக்ஸு இந்த மாதிரி தான் அதனால வந்து நாங்கள் நம்ம காலேஜ் வந்தோடனே காலேஜில் நம்ம டிபார்ட்மெண்ட் தமிழ் டிபார்ட்மெண்ட்டில் ஸ்பீச் வந்து வச்சாங்க நோயலாவில் ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ்க்கு தௌசண்ட் ருபீஸ்க்கு கொடுத்தாங்க செக்கை மட்டும் ஜெராக்ஸ் மட்டும் காப்பி போட்டு வச்சு செக் வச்சாச்சே ஒரு வாரத்துக்கு மேலே ஒன் அந்த டேட்டு தாண்டி ஒன் வீக் போயிடுச்சுன்னா செல்லாதுன்னு நான் பசங்களாம் ஸோ என் ஜெராக்ஸ் மட்டும் எடுத்து போட்டு வச்சுட்டு போய் அக்கௌண்டில் போட்டு செல்ல போட்டேன் அதில் வாங்கின ஃபஸ்ட்டு பொருள் இது உங்களோட ஃபர்ஸ்ட் ஏர்னிங்ஸில் வாங்கினா ஏதாவது ஒரு பொருள் ஞாபகமாக வாங்கினது அப்படின்னா ஒரு ஒரு சீசன்லேயும் நான் ஒரு ஒரு டைமில் ஒரு ஒரு வேலை வேலை பார்த்துருக்கேன் நம்ம வந்து நான் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுக்கப்புறம் வந்து ஒரு சர்வே பண்ண முடியல அப்படின்ட்டு கொஞ்சம் இடத்துக்கு போய் வேலை செஞ்சுருக்கேன் ஸோ அப்போ வந்து அதுக்கு அது அந்த வேலையை விட்டு நான் வந்து ரிட்டர்ன் வர்றப்போ வந்து அந்த அந்த மாதத்துடைய கடைசி சம்பளத்தை எடுத்து ஒரு அமௌண்ட் எடுத்து ஒரு பொருள் வாங்கி வச்சிருக்கேன் அந்த மாதிரி வாங்கினதுன்னா இப்போது லாஸ்ட்டாக அருவி ரிலீஸ் அந்த டூ தௌசண்ட் செவன்டீன் அந்த ரிலீஸ்க்கு மூணு நாள் முன்னாடி வரைக்கும் நான் ஒரு ஒரு இந்த லேப்டாப் சேல்ஸ் இதில் தான் வேலை செஞ்சுருக்கேன் ப்ரொமோடா அது வந்து படம் ரிலீஸ் ஆயிடுச்சு இப்போ நான் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமும் தான் இருந்தேன் எல்லாம் இன்டர்வியூஸும் போயிட்டு எப்படி இல்லாமல் அங்கே தான் பார்த்தேன் ஸோ அடுத்தடுத்த வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சது வந்து சரி போகலாம் நம்ம நம்ம வேலையை நம்ம கண்டிப்பாட்டு அந்த மாதிரி சேல்ரி எடுத்து அதே ஸ்டோரில்ஸ் ஒரு சவுண்ட் பார் வித் ஊஃபர் வாங்கிட்டு வந்து நான் சூப்பர் சூப்பர் வெரி குட் ஓகே உங்களோட அடுத்த ப்ராஜெக்ட் வந்துட்டு ரேவதி மேமோடு அதை பற்றி ஆக்சுவலி எனக்கு நான் ஆல்ரெடி முன்னாடி வந்து ஒரு ஆக்டிங் கிளாஸ் போயிருக்கேன் இந்த மைண்ட் கோபேனாகிட்ட ஆக்சுவலி இண்டஸ்ட்ரியுடைய ஸ்டார்டிங் அங்கே தான் ஆரம்பிச்சது இந்த படம் பண்ணதே எனக்கு வந்து இன்னொரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஐ மீன் ஒரு ஆக்டிங் கிளாஸ்க்காக ஒரு இண்டஸ்ட்ரி பற்றி ஒரு ஒரு லெஜண்ட்ஸ் ஒரு மூணு பேர் ஏன்னா அவங்க ஆ ஒரு கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கும் சார் வந்து எப்படி எப்படி வேணால் படம் பண்ணுறோம் அப்படின்ற உங்கள் மைண்ட் செட் கிடையாது என்ன கமர்ஷியல் பண்ணலாம் ஹாரர் பண்ணலாம் இல்லை வந்து ஸ்போர்ட்ஸ் பண்ணலாம் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின் நான் இந்த மாதிரி படங்கள் மட்டுமே பண்ணக்கூடிய எனக்கு இதுதான் வரும் இதான் வரும்ன்றத விட நான் இந்த மாதிரி படம் தான் பண்ணுவேன் அப்படின்ற இருக்கவங்க நான் இந்த சமுதாயத்திற்கு நான் எதனால் சொல்லணும் என் அதுவே நான் படம் பண்ணுறேன் ஸோ இந்த படம் நான் பண் எடுக்கிற படங்கள் மூலிமா நான் சமுதாயத்திற்கு எதாவது சொல்லணும் அப்படின்னு இருக்க சோஷியல் ஓரியன்டாக படங்கள் மட்டுமே எடுக்கக்கூடியவங்க அதே மாதிரி எல்லாமே அவார்டு ஓரியன்டாக எடுக்கக்கூடிய தான் ஒரு இந்த தெலுங்கு படத்தின இயக்குனர் வந்து பத்து வருடங்களுக்கு அப்புறம் வந்து இந்த படம் எடுக்கிறாரு நேஷனல் அவார்டுக்காக ட்ரை பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி கிட்ட நம்ம வந்து நடிப்பு அப்படின்றது அந்த ஸ்கேல் அந்த இந்த ரோலுக்கு இவ்வளோதான் இருக்கணும் நம்ம அதை தாண்டி ஒரு எக்ஸாம்பிள் வந்து எப்படி சொல்லணும்னா நான் இந்த இடத்துல கண்ணை வச்சு இவ்வளோதான் அசைக்கணும் அப்படின்னா அது எப்படி சொல்லணும் கரெக்டாக சொல்லணும்னா இப்போது நான் உட்காந்து ஒரு நான் ஒரு நியூஸ் பேப்பர் பார்க்குறேன் எனக்கு வந்து ஒரு படிக்க தெரியாது எனக்கு ஒரு அண்ணன் ஒரு அண்ணச்சு கட்டுற இந்த ஒரு நியூஸ் பேப்பரில் இருக்கேன் எனக்கு ஆனால் இந்த நியூ இந்த நியூஸ் தான் அப்படின்னு தெரியுது சரி நான் அதை வந்து ஒரு ஃபோட்டோ வச்சு தான் கன்ஃபார்ம் பண்ணுறேன் இதை வந்து நான் யோசிச்சுட்டு க இதுக்காக கன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் இப்படி வந்து நாம் நார்மலாக பண்ணக்கூடியது அப்படின்னா இப்படி வச்சுட்டு இப்படி ஒரு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்படி வருவோம் ஆனா அவர் எதிர்பார்த்தது இல்ல நீங்க அப்பெல்லாம் வேணாம் அப்படியே பாருங்க லைட்டா இங்க ஒரு லிட்டில் பிட் அப் பண்ணுங்க அப்புறமா இங்கே கொடுங்க அப்புறமா வந்து இப்படி லைட்டா பண்ணுங்க போதும் இந்த இந்த ஸ்கேலோட பண்ணுங்க அப்படின்னு ஸோ நம்ம வந்து நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோமோ நார்மல் ரியாலிட்டியாக என்ன பண்ணுவோமோ அந்த லெவல்லேயே நம்ம எப்படி மெயின்டைன் பண்ண முடியுன்ற யதார்த்தம் யதார்த்தத்தை வந்து சமுதாயத்துக்கு கொஞ்சம் சேர்த்து எடுத்துகிட்டு போய் காட்டுற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷனை எடுத்துகிட்டு போய் காமாம் நீங்கள் அவர் இந்த படங்கள் பார்த்தோம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்னா நீங்கள் ஸ்க்ரீனில் உட்காந்து படம் பார்க்குறீங்களா இல்லை ரோட்டில் உட்காந்து என்ன நடக்குதுன்னு பார்க்குறீங்களா இல்லை வீட்டுக்குள்ளே உட்காந்துன்னு ஒருத்தவங்க பேசுகிற பார்க்குறீங்களா ஏன்னா அது அப்படியே இருக்கும் நம்ம வீட்டில் உட்காந்து எப்படி பேசுறேனா அப்படிதான் உட்காந்து பேசு அவங்களும் பேசிட்டு இருப்பாங்க நீ ரோட்ல என்ன அவங்க உட்காந்து என்ன நடந்துட்டு இருக்காங்கன்னா அது அப்படிதான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஃபுல் இருக்கும் ஸோ நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் நீங்கள் இன்னும் நிறைய பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்றீங்க அப்படின்னு ஸோ இந்த தெலுங்கு ப்ராஜெக்ட் மட்டும் இல்லை இன்னும் நிறைய நிறைய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் அவங்களுடைய லைன்க்கு வரணும் ஸோ நான் என்னோட சார்பாகவும் என்னுடைய டீம் சார்பாகவும் ஒரு பெரிய பெஸ்ட் விஷயம் ஸோ ஆதன் தமிழ் வியூவர்ஸ் அனைவருக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி கலந்த வணக்கங்கள் அடுத்த எபிசோடு இதே மாதிரி ஒரு சூப்பர் கூல் செலிபிரிட்டியோடு நான் வந்து உங்களை பார்க்குறேன் ஆன்டில் தான் திஸ் இஸ் பாய் பாய் ஃப்ரம் விஷாரி